3-phase input, 3-phase output கொடுத்துருக்கோம். நம்ம வந்து இப்ப வந்து லாம்ப் லோடு கனெக்ட் பண்ணிருக்கோம். அதுக்கு parallel voltmeter. இதுல வந்து பாத்தீங்கன்னா கனெக்டர்ல ஆக்சிலர் சப்ளை வந்து 230 வோல்ட் சப்ளை. இது வந்து கண்ட்ரோல் இன்புட் 420 மில்லி ஆம்பியர் ஃப்ரம் டெம்பரேச்சர் கண்ட்ரோலர். டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் இருந்து வரும் இந்த மில்லி ஆம்ப்ஸ். இது 230 வோல்ட் வந்து ஆக்சிலர் சப்ளை. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் சப்ளை கொடுக்குறோம். இது டிஸ்பிளே கார்டு. சப்ளை கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா பவர் இண்டிகேஷன் எரியும், ஃபேன் ஓடுற சவுண்ட் கேட்கும், ஃபேன் ஓடு. இப்போ வந்து நம்ம 3-phase வந்து ஆன் பண்ணுறோம். 3-phase ஆன் பண்ணியாச்சு, இப்போயும் வரல. ஏன் அப்படின்னா இதுக்கு கொடுக்கக்கூடிய மில்லி ஆம்ஸ் வந்து ஆன் பண்ணல. இப்போ மில்லி ஆம்ஸ் வந்து ஆன் பண்ணுறோம். மில்லி ஆம்ஸ் வந்து 4 மில்லி ஆம்ஸ். 4 மில்லி ஆம்ஸில் வந்து நமக்கு வந்து 0 அவுட்புட் இருக்குது. இப்போ வந்து 20 மில்லி ஆம்ஸ் கொடுக்குறோம். 20 மில்லி ஆம்ஸ் கொடுக்குறோம். இப்போ வந்து அவுட்புட் ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சாஃப்ட் ஷாட் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து இண்டிகேஷன் வரும், அவுட்புட் இண்டிகேஷன் இருக்கும். இதில் வந்து பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. பவர் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நமக்கு இங்கே வந்து அவுட்புட்டில் வந்து லோடு வந்து அட்ஜஸ்ட் ஆகும். பவர் இதுலேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா மில்லி ஆம்ப்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணும்போதும் நமக்கு வந்து இங்கே வேரியேஷன் வரும். இன்க்ரீஸ் பண்ணுறேன், இப்போ வந்து டிக்ரீஸ் பண்ணுறேன். இப்போ ரன்னிங்கில் இருக்கும்போது ஒரு ஃபேஸ் மட்டும் கட் ஆகிடுது. அப்படின்னா 7 to 10 செகண்ட்ஸ் வரைக்கும் இது ஆனில் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஆஃப் ஆயிரும். யூனிட்டே ஆஃப் ஆகிட்டு ஃபேஸ் ஃபெயிலியர் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு இண்டிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு ஆஃப் ஆயிடுச்சு. இதில் பாருங்கள் பிஎஃப் ட்ரிப்புன்னு வரும். பிஎஃப் ட்ரிப்னா ஃபேஸ் ஃபெயிலியர் இண்டிகேட்டர்.